வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் அட் தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஹீரோட அப்கமிங் 4 பைக்ஸ் அண்ட் ஸ்கூட்டர்ஸ் பத்தியான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போறோம். அதனால நீங்க ஹீரோ தரப்புல இருந்து நல்ல ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கினாலும் சரி, ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்போர்ட்டிவ் பைக் வாங்கினாலும் சரி, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. ஹீரோ அதுக்கான சூப்பரான வெஹிக்கிள்ஸ் நிறைய ரெடி பண்ணிருக்காங்க. அது எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். சரி, ஓகே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சின்ன வயசு இருந்த கலெக்ட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் சொன்னாலே ஒரு தட்டி விட்டீங்கன்னா இது மாதிரி சூப்பர் ஃபுல்லான ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இருக்கு. நம்ம ஹீரோவோட எக்ஸ்பல்ஸ் 210 ஆமாங்க. நம்ம ஹீரோ கரிஸ்மாவில் யூஸ் பண்ணியிருந்த அதே இன்ஜினை வச்சு நம்மளுக்கு எக்ஸ்பல்ஸை இன்னும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மாடலாக செய்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு இந்த எக்ஸ்டீமோட 210 மாடலும் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் அதிகபட்ச சிசி வேரியண்ட்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்டீம்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த ஒரு எக்ஸ்டீம் 160 மட்டும்தான். அது வந்து ஒரு 160 செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸு, டீசெண்டான ஃபீச்சர்ஸு, நல்ல ஒரு ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு வெஹிக்கிளாக இருக்குது. 160 சிசி ஸ்போர்ட்டி செக்மெண்ட்டில் அந்த ஒரு வெஹிக்கிளை அப்கிரேட் பண்ணுற மாதிரி அதுக்கு ஒரு 210 சிசி இன்ஜினை கொடுத்து இன்னும் டிசைனை என்ஹான்ஸ் பண்ணி இறக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கான ஒரு சில டிசைன்ஸ் பேட்டர்ன்ஸுமே கூட வெளியிட்டிருக்காங்க. அதையுமே நான் போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் டிசைன் எந்த அளவுக்கு ரொம்ப அக்ரெசிவாக இருக்குன்றது. இது நேரில் வரும்போது நம்மளுக்கு எப்படி இருக்குன்றது நேரில் பார்த்தா தான் தெரியும். அதுக்கடுத்து அந்த ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. அது என்னன்னு பார்த்தோம்னா வச்சிங்களா, நம்மளுக்கு ஹீரோ அண்ட் வேதா வந்து அலைன்ஸில் இருக்காங்கன்னு தெரியும். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆல்ரெடி ஒரு 2-3 எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் விட்டுருக்காங்க. அந்த ஒரு லைனப்பில் இப்போ வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபுள் வேதா ஸ்கூட்டர் வந்து இணைய போது. அதுவுமே இந்த 2024 ECIMA ஈவெண்ட்டில் தான் வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. அப்படின்றப்ப நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட நிச்சயமாக இந்த ஈவெண்ட்டுன்றது உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கலாம். அதான் இந்த ஈவெண்ட்டில் வர ஸ்கூட்டர் வந்து உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கலாம். அதுக்கடுத்து வந்து நீங்கள் ஆஃப் ரோடு வேணும்னு நினைக்கிறீங்கப்போ உங்களுக்கு எக்ஸ்பல்ஸும் இப்போ வந்து ஒரு அப்டேட்டட் எக்ஸ்பல்ஸ் வரப்போது. நிச்சயமாக இன்னும் மோர் பவர்ஃபுல் அதாம் நல்ல மோர் ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு எக்ஸ்பல்ஸ் வருது. பர்ஃபார்மன்ஸ் பைக்லையும் பொறுத்தளவுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு சூப்பர் ஸ்போர்ட்டியரான ஒரு அது இல்லாமல் ஹீரோ எடுத்துகிட்டு வராங்கன்றப்ப அவங்க ப்ரைஸிங்கும் ஓரளவுக்கு மனசில் வச்சு தான் எடுத்துகிட்டு வருவாங்க. உங்களுக்கு ப்ரைஸிங் மாதிரி விஷயத்தில் நீங்கள் பெருசாக ரொம்பலாம் கஷ்டப்படுற மாதிரி இருக்காது. ஓரளவுக்கு டீசெண்டாக அந்த வெஹிக்கிளுக்கு ஒர்த்தபிளான ஒரு ப்ரைஸிங்கில் தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அப்படின்றப்ப அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, ஹீரோ அப்கமிங்கில் ஒரு வெஹிக்கிள் வச்சுருக்காங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் ஒரு நல்ல அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்கும் ஹீரோ அப்கமிங்கில் ஒன்று வச்சுருக்காங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்கும் ஹீரோ அப்கமிங்கில் ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. சரி, ஓகே, ஓவராலாக இந்த ஈவெண்ட் எப்போ நடக்க போகுதுன்னு பார்த்தோம்னா வர நவம்பர் 5 அன்னைக்கு தான் இந்த ஈவெண்ட்டுன்றது நடக்க போகுது. அன்னைக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஹீரோ எந்தெந்த வெஹிக்கிளை லான்ச் பண்ணுறாங்கன்றதை. ஓகே, அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாகவே ஹீரோ அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் நிறைய நல்ல மாடல்ஸை அப்கமிங்கில் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அதை இப்போ வரப்போகிற இந்த நவம்பர் 5 அந்த EICMA ஈவெண்ட்டில் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை. சி யூ. சி லேட்டர்.